மகாலய பக்ஷ தர்ப்பணங்கள். இந்த 16 நாளைக்கு உங்களுக்கு ஒரு குறவும் இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்து தர்ப்பணம் பண்ணலாம். இந்த மகாலய தர்ப்பணத்தை பல விதத்தில் பண்ணலாம். 3 குறிச்சம் வச்சு பண்ணலாம். அதாவது அப்பா அம்மைக்கு ஒரு குறிச்சம், மாதாமகனுக்கு ஒரு குறிச்சம், அது கூடாக்கி சகாரணிக வர்க்கத்தை மிதனுக்கு ஒரு குறிச்சம் அப்படி வச்சு தர்ப்பணம் பண்ணலாம். அதல்லாக்கி ஒரு குறிச்சத்திலேயே சகாரணிக வர்க்கத்வாய் நடக்கம் எல்லாரையும் ஆவாகனம் பண்ணி அப்படியும் பண்ணலாம். 2 குறிச்சத்தை வச்சு பண்ணலாம். இப்படி பல விதங்கள் இருக்கு. ரிக்கு பிரகாரம் பண்ணலாம். அப்போ எல்லாரும் லலிதமா பண்றதுக்கு வேண்டி ஒரு குறிச்சம் வச்சு எல்லா நாளைக்கும் பண்றதுக்கு வேண்டியுள்ள ஒரு விதி ஈஸியான ஒரு விதியாகும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வெறும் திதியும் நட்சத்திரம் மாத்திரம் தான் சேஞ்ச் பண்ணணும். பாக்கி எல்லா ப்ரொசீஜரும் ஒரே மாதிரி தான். இந்த பிதற்களோட பேர் தெரியுமா, அந்த பேரையும் கோத்திரத்தில எழுதி வச்சுக்கிறது. மகாலய அமாவாசை தர்ப்பணத்துக்கு என்னெல்லாம் தயாராக்கி வச்சுக்கணும்னு ஆத்தியம் சொல்லிடுறேன். ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எடுத்து வச்சுங்கோ, சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுங்கோ, 2 ஸ்பூன் எள்ள எடுத்து வச்சுங்கோ, 2 ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுங்கோ. அது கூடாக்கி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தட்டோ தாம்பாளமோ வச்சுங்கோ. பாருங்கோ, ஒரு பவித்திரம் எடுத்து வச்சுங்கோ, ஒரு கூர்ச்சம் எடுத்து வச்சுங்கோ, 15 கட்டப்புல், 15 தர்பை வருவா, இந்த 15 தர்பை எடுத்து வச்சுங்கோ. பின்ன உங்களுக்கு கம்ஃபர்டாக உட்கார்றதுக்கு வண்டி பலகையோ பாயோ மேட்டோ, கொஞ்சம் வயசானவளுக்கு ஸ்டூல்லையோ செயரோ வெல்லும் எடுத்து வச்சுக்கிறது. வெறும் நிலத்தில் உட்காரப்பாங்களே ஆசனம் வெல்லும் வச்சுக்கணும். இதெல்லாமாக்கும் இந்த மகாலய தர்ப்பணத்துக்கு வண்டி தயாராக்கி வச்சுக்கின்றது. தர்ப்பணத்துக்கு வண்டி இந்த கூர்ச்சத்தை எப்படி செட் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லித்தரேன். இது வந்து ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து. பாருங்க, 3 தர்பாய் இந்த சவுத்து பாகத்துலையா, ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி வைக்கணும், ஒரு 3 தர்பாய் இந்த இதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து பாகத்துலேயே வைக்கணும். கூர்ச்சம் வந்து பாருங்கோ, இதோட நுனி வந்து அக்ரம் வந்து சவுத்து பாகத்தில் எப்படி இருக்கணும். இது கூடாக்கி ஒரு 3 தர்பய கிட்டக்கே எப்படி வச்சுக்கிறது, ஆசனம் போடுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுக்கிறது, இப்படியாக தயாராக்கி வச்சுக்கிறது. நமக்கு தர்ப்பணம் தொடங்கலாம். ஆத்யம் ஈஸ்ட் பேஸ் பண்ணி உட்கார்ந்து ஆஜமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா, விஷ்ணோ மதுசூதனா திரிவிக்ரமா பாவனா, ஸ்ரீதரா குஷி கேசா பத்மநாபா தாமோதரா. பாருங்கோ, இந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர வெரில் போட்டுங்கோ. அது கூடாக்கி ஒரு 3 தர்பை நீங்கள் உட்காந்துருக்கோம் இல்லையா, அங்கே கீழே ஆசனமாக போட்டுங்கோ. அது கூடாக்கி ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டு இந்த கையை தொடச்சிக்கிறது. ஒரு 3 தர்பாய் இந்த பவித்திரம் போட்டு நிற்க இல்லையா, அதோடு கூடி விரல்ல இடுக்கி வச்சுங்க. 2 கைகளை மடக்கிட்டு 5 பிராவசியம் நெற்றியோட ஃப்ரண்ட் பாகத்திலே முட்டிக்கணும். இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தகே. அடுத்த பிராணாயாமம் இப்படி வச்சுக்கிறது. ஓம் பூ, ஓம் புவ, ஓகும் சுவ, ஓம் மக, ஓம் ஜன, ஓம் தப, ஓகும் சத்யம், ஓம் தத்ஸவித்ருவரேண்யம் பர்கோ தேவஸ்ரீமிஹி தியோ யோ நஃ பிரஜோதயாத். ஓம் ஆப ஜோதிரச அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வ. ஓம் ஓம் ஓம். பிறகு அடுத்தது கையை எப்படி வச்சுக்கணும், சங்கல்பம் மாதிரி. மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மீபதே அங்கிரியுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்யா ஆப்யந்தரஸ்ருதி மானசம் வாஜிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணை நைவ வ்யபோஹதி ந சம்சய ஸ்ரீராம ராம ராம சிதுர்விஷ்ணு ததாவார நக்ஷத்திரம் விஷ்ணுரேவஜ
யோகஸ்ச கரணம் செய்வா சர்வம் விஷ்ணுமயம் ஜகத ஸ்ரீ கோவிந்தா கோவிந்த கோவிந்தா ஆத்யஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய விஷ்ணோரத்னக பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணஹ த்விதீய பராத்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருஷே பரதகண்டே மேரோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வ்யவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்யே சுபக்ருத் நாம சம்வத்சரே தட்சிணாயனே வருஷரதௌ சிம்ஹமாசே கிருஷ்ணபக்ஷே பிரதமாயாம் புண்ணியதிதௌ பானுவாசர யுக்தாயாம் பூர்வாஷாடா நக்ஷத்ர யுக்தாயாம் புண்ணியயோக புண்ணியகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் பிரதமாயாம் புண்ணியதிதௌ. அப்படியே பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. அவ கோத்திரம் சொல்லிங்கோ, கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பிதிருபிதாமக பிரபிதாமகானாம். அம்மை உள்ளவா சொல்லுங்கோ, பிதாமிகி பிது பிதாமிகி பிது பிரபிதாமகீனாம். அம்மை இல்லாதவா சொல்லுங்கோ, மாதிரு பிதாமிகி பிரபிதாமகீனாம். அடுத்தது அம்மானாத்து அந்த கோத்திரத்தை சொல்லிங்கோ, கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். மாதாமிகி மாது பிதாமிகி மாது பிரபிதாமகீனாம் உபயவம்ச பிதிருணாம் தத்த கோத்ராணாம் தத்த சர்மணாம் வசுஸ்வரூபாணாம் பிதிருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிக பிதிருணாம் ச அக்ஷய திருத்யர்த்தம் மகாலய புண்ணியகாலே திலதர்ப்பணம் அத்தியகரிஷி. அது சொன்னோடனே அந்த பவித்திரத்தோடு ஒரு மூணு தர்ப்பம் இறுக்கி வச்சுன்னு கேள்வி அவர் அந்த மூணு தர்ப்பம் மாத்திரம் எடுத்து உங்களுக்கு லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டுவிடுங்கோ. அதுக்கு சேஷம் பூணல் வந்து ரைட், பூணல் வில போட்டுக்கிறது. ஒரு ட்ராப் ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை தொடச்சு விடுங்கோ. ஆத்தியம் பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. பாருங்கோ ரெண்டு அள்ள இப்படி கையில் வச்சுக்கோ, ரெண்டு அள்ள மந்திரம் சொல்லுங்கோ. அந்த கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ண போகிறோம். ஆயாத பிதரஹா சோம்யா கம்பீரை பதிபிஹி பூர்வியை பிரஜாம் அஸ்மபியம் ததததஹ ரெகிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதந்த ஓம் போர்பவஸ்வரோ அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பிதரேன ஆச்சாரியாதீஸ்ச ஆவாஹயாமி. அது சொன்னோம்னா கையில் இருக்கிறாள் அந்த தாம்பாளத்தில் இருக்க தட்டில் இருக்க கூர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுறது. அதுக்கு சேஷம் ஒரு மூணு தர்பாய் அந்த தாம்பாளத்துக்கு சைடில் வச்சிருக்கேன் இல்லையா, மூணு கட்டப்பல்லு, அந்த தர்பைய அந்த கூர்ச்சத்துக்கு மேலே இப்படியே வச்சுருந்தோம். மந்திரம் சொல்லி இதமாசனம் ஒரு கூடிய அள்ள மறைச்சு போட்டு விடுறது. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் பாருங்க. அந்த பஞ்சபாத்திரத்தை உத்ரணி இருக்கேன், அந்த உத்ரணி வந்து இந்த தட்டுக்கு மேலே இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்கோ. நம்ம இந்த தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் அது நீங்கி போகிறதுக்காக அப்படி செய்யறது. கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டுவிடுங்கோ. பாருங்க பஞ்சபாத்திரத்தில் போட்டுவிடுங்கோ. லெஃப்ட் கையில் பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு ரைட்டு கையில் இப்படி மறைச்சு தர்ப்பணம் பண்ணணும். மும்மூன்று ராசம் தர்ப்பணம் பண்ணணும். பிதரன் சுதாநமஸ்திருப்பியாமி எல்லாம் மூணு ராசம் பண்ணணும். பிதரன் சுதாநமஸ்திருப்பியாமி பிதரன் சுதாநமஸ்திருப்பியாமி பிதாமகான் சுதாநமஸ்திருப்பியாமி பிதாமகான் சுதாநமஸ்திருப்பியாமி பிதாமகான் சுதாநமஸ்திருப்பியாமி பிரபிதாமகான் சுதாநமஸ்திருப்பியாமி பிரபிதாமகான் சுதாநமஸ்திருப்பியாமி பிரபிதாமகான் சுதாநமஸ்திருப்பியாமி. அம்மை உள்ளவா சொல்றது, பிதாமிஹி சுதாநமஸ்திருப்பியாமி பிதாமிஹி சுதாநமஸ்திருப்பியாமி பிதாமிஹி சுதாநமஸ்திருப்பியாமி
പിതു പ്രവിദാമഹി സുധാനമസ്തൃപ്യാമി അമ്മ ഇല്ലാത്തവാ ചൊന്നത് മാതൃ സുധാനമസ്തൃപ്യാമി പിതാമഹി സുധാനമസ്തൃപ്യാമി പ്രവിദാമഹി സുധാനമസ്തൃപ്യാമി എല്ലാവരും ജനിക്കരുത് മാതാമഹാൻ സുധാനമസ്തൃപ്യാമി മാതൃ പിതാമഹാൻ സുധാനമസ്തൃപ്യാമി മാതൃ പ്രവിദാമഹി സുധാനമസ്തൃപ്യാമി ആചാര്യാൻ സുധാനമസ്തൃപ്യാമി ആചാര്യപത്നീ സുധാനമസ്തൃപ്യാമി ഗുരുൻ സുധാനമസ്തൃപ്യാമി ഗുരുപത്നീ സുധാനമസ്തൃപ്യാമി സഖീം സുധാനമസ്തൃപ്യാമി സഖി പത്നീ സുധാനമസ്തൃപ്യാമി ജ്ഞാതീൻ സുധാനമസ്തൃപ്യാമി ജ്ഞാതിപത്നീ സുധാനമസ്തൃപ്യാമി അമാത്യാൻ സുധാനമസ്തൃപ്യാമി അമാത്യപത്നീ സുധാനമസ്തൃപ്യാമി സർവാൻ സുധാനമസ്തൃപ്യാമി സർവാഹ സുധാനമസ്തൃപ്യാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്തൃപ്യാമി സകാരുണികവർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്തൃപ്യാമി ഊർജം വഹന്തീ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ പിതൃന് മൂന്ന് പ്രാവശ്യം വിട്ടുകൊടുക്കുക തർപ്പണം മണികൾ തൃപ്യത ശരി പഞ്ചപാത്രത്തെ കീഴ് വെച്ചപ്പോൾ അടുത്തത് പൂണൽ വന്ന് റൈറ്റ് പൂണൽ വരും കൊടുക്കുന്നത് പരുക്കോ നീങ്ങൾ മാത്രം എഴുന്നിരുന്നിട്ട് ഇന്ന തർപ്പണം മണ്ണല്ലേ ആ തട്ട് താമ്പാളം അത് മൂന്ന് പ്രദക്ഷിണം മണ്ണണം നീങ്ങൾ മാത്രം മണ്ണാ പോലും പഞ്ചപാത്രത്തെ കയ്യിൽ വെച്ചോക്കോ ഇന്ന മന്ത്രത്തെ ചൊല്ലി മൂന്ന് പ്രദക്ഷിണം മണ്ണി വെസ്റ്റ് പാത്ത് മേർത്ത പാത്ത് നമസ്കാരം മണ്ണാം മന്ത്രം ചൊല്ലുക ദേവദാഭ്യ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യ ഏവജ നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ തർപ്പണം മണ്ണ് താമ്പാളത്തിൽ തട്ട മൂന്ന് പ്രദക്ഷിണം മണ്ടി വെച്ച ബെസ്റ്റ് പാത്ത് നമസ്കാരം പോകാം മേർക്ക പാത്ത് അതിന് ശേഷം പഴയ ഇടത്തിലെ ഈസ്റ്റ് ഫേസ് പണി വന്ന് ഒക്കാരുമ്പോൾ പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ് പൂണൽ ഇടം പോട്ടുക്കരുത് രണ്ടള്ള കയ്യിൽ വെച്ചുങ്കോ മന്ത്രം ചൊല്ലുങ്കോ ആയാത പിതര സൗമ്യാ ഗംഭീരൈ പഥിഭി പൂർവ്യൈ പ്രജ അസ്മഭ്യം ദദദ രഗിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭോഗോ സ്വരോ അസ്മാത് കുർച്ചാത് ആചാര്യാദി സകാരുണിക വർഗദ്വയ പിതൃന് യഥാസ്ഥാനം പ്രതിഷ്ഠാ കയ്യിലിരിക്കുന്ന താമ്പാളത്തിന് കൂർച്ചതുമേനെ മറിച്ചു പൊട്ടുകൊടുക്കോ
അതിനുശേഷം താമ്പാളത്തിൽ നിൽക്കുന്ന കൂർച്ചത്ത് തൊട്ടിന് മന്ത്രമുടി ചൊല്ലുക, ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. പരുമ്പോ അത്ര നേരം തർപ്പണം പണ്ണോഞ്ഞ് താമ്പാളത്തിലെ കൂർച്ചം അതോട് കെട്ടഴിച്ചു കൊടുത്തു. കെട്ടഴിച്ച് അന്ന പുല്ലോട് നുണി വന്ന് ഇപ്പി സൗത്ത് ഫേസ് പണിയിരിക്കണം. സൗത്ത് ഭാഗത്തിന് ഇപ്പി കയ്യിൽ വെച്ചുമ്പോ ലാസ്റ്റ് തർപ്പണമാക്കി നീ പണപ്പുറം, ബാക്കിയുള്ള എള്ള അരിശീലം ഇന്ന പുല്ലിക്ക് മേലെ പോട്ടുമ്പോ ലെഫ്റ്റ് കയ്യിലെ ജലത്തോടുകൂടി പഞ്ചപാത്രത്തെ വെച്ചുമ്പോ ഇപ്പി മറിച്ച് തർപ്പണം പണ്ണ മൂന്ന് പ്രാവശ്യം. മൊത്തം ചെലുക്കോ ഏഷാം ന മാതാ ന പിതാ ന ബന്ധു നാന്യഗോത്രണഹ തേ സർവേ തൃപ്തിം ആയാന്തു മയോ സൃഷ്ടൈഹി കുശോദകൈഹി. അപ്പടിയേ തർപ്പണം പണ്ണി കൊടുക്കോ പുല്ലോടുകൂടി തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ശരി, പുല്ലെല്ലാം താമ്പാളത്തിലേക്ക് കൊണ്ടുകൊടുക്കോ. താമ്പാളത്തിലേക്ക് ഉദ്ധരണിയെടുത്ത് പഞ്ചപാത്രത്തിലേക്ക് കൊണ്ടുകൊടുക്കോ. പൂണൽ റൈറ്റ്, പൂണൽ വലം പൊട്ടുക്കരുത്. അടുത്തത് എന്നാ ഒരു കോയിൻ, ഒരു 1 rupee കോയിനോ 5 rupee കോയിനോ എന്നാ കയ്യിൽ വെച്ചുമ്പോ ചുട്ട് ജലത്തെ കൈ അതിൽ വിട്ടുമ്പോ മന്ത്രം ചൊല്ലുമ്പോ ഹിരണ്യഗർഭ ഗർഭസ്ഥം ഹേമബീജം വിഭാവസോ അനന്തപുണ്യ ഫലദം അതശാന്തി പ്രയച്ചമേ മഹാളയ പുണ്യകാലേ തിലതർപ്പണ സാദ്ഗുണ്യ സിദ്ധ്യർത്ഥം ഇതം ഹിരണ്യം ആചാര്യായ തുഭ്യമഹം സംബ്രദധേ. അന്ന് കോയിനെ കേഴി വെച്ചുകൊടുക്കോ. പിന്നെ സൗകര്യം എന്താ, 16 നാളേക്ക് നിങ്ങൾ ഓരോ നാളേക്കും തർപ്പണം പണി ഒന്നിച്ചൊരു ദക്ഷിണയായി ഉങ്ക ആചാര്യനെങ്കിൽ ഉങ്ക വാദ്യാർക്ക് നേരിട്ട് കൊടുക്കാൻ വേണ്ടിയമാനെ നേരിട്ട് കൊടുക്കരുത്. ഇല്ല കേട്ടോ, അവരോട് ഗൂഗിൾ പേയിലോ ഇല്ല അവരോട് അക്കൗണ്ട് നമ്പറോ വാങ്ങി അയച്ചു കൊടുത്തുമ്പോ. അടുത്തത് നിങ്ങൾ പവിത്രം കയ്യിൽ കൊടുക്കുന്ന കഴിഞ്ഞ അന്ന പവിത്രത്തോട് കെട്ടഴിച്ചു കൊടുക്കോ പുല്ലോട്. ഉങ്ങൾ ലെഫ്റ്റ് കൈ ഇരിക്കോ, അന്ന പുല്ല് ലെഫ്റ്റ് കൈയിൽ അന്ന സൈഡിൽ പോട്ട് കൊടുക്കോ. ഒരുക്ക അവരുടെ ആചമനം അച്യുതായ നമഃ അനന്തായ നമഃ ഗോവിന്ദായ നമഃ കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. പരുത്തോ രണ്ടു തവണ ജലത്തെ വിട്ടുകൊടുക്കോ കയ്യിലെ. ഓം തത്സദ് ബ്രഹ്മാർപ്പണമസ്തു. അപ്പഴേ ജലത്തെ കീഴ് വിട്ടുകൊടുക്കോ. തർപ്പണം സമ്പൂർണ്ണം.